டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னால் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தனாக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். இதில் நாம் இன்றைக்கி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது நிதி சேவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியுது, ஃபைனான்ஸும் சர்வீசஸும் இன்வால்வ் ஆகிறது தான். சர்வீசஸ் ஆஃபர்ட் பை ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், அதை தான் நம்ம ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி சர்வீசஸ் சேவைகள் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நிதி சேவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. யார் தான் இந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸாக இருக்க முடியும்னு பார்த்திங்கன்னா, பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க தான் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அது போக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அடுத்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், ஸ்டாக் ப்ரோக்கரேஜஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் என்டர்பிரைசஸும் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து செய்வாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஸோ என்ன மாதிரி அப்ஜெக்டிவ், என்ன நோக்கத்துக்காக இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதோட பணிகள் நம்ம பார்த்தனாக்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்ட் ரைசிங், நிதியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இட் ஹெல்ப்ஸ் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம், அதாவது இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷன், கார்பரேட்ஸ், இவங்க மூலமாக ஃபண்டை ரேஸ் பண்ணி அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் டிமாண்டட் பை கார்பரேட் ஹவுசஸ், இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸெட்ரா. செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரொமோட் சேவிங்ஸ். இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து சேவிங்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால பீப்புளோட சேவிங் ஹேபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் குட் ஆப்ஷன், ஏன்னா பீப்புள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரீசனபிள் ரிட்டர்ன் வந்து ஏர்ன் பண்ணலாம் வித்தவுட் ரிஸ்க். இந்த மாதிரி சர்வீசஸையும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னாக்க டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது ப்ராப்பராக நம்ம வந்து ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுவோம், நிதி ஒதுக்கீடு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ப்ராப்பராக அலோகேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறனால பீப்புள் வந்து அவங்க ஃபண்டை வந்து ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டெசிஷன் மேக்கிங், அதாவது ஃபினான்சிங் மிக்ஸுக்கு என்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்பவே இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுபோல் என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, பில் டிஸ்கவுண்டிங், ஃபேக்டரிங் ஆஃப் டெட்டாஸ், தென் பார்க்கிங் ஆஃப் ஷார்ட் டர்ம் ஃபண்ட்ஸ் இந்த மணி மார்க்கெட், கிரெடிட் ரேட்டிங், இகாமர்ஸ், செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் டெட்ஸ், இது எல்லாமே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டு என்ஷுர் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஃபோர்த் ஃபங்க்ஷன் ஆர் அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மினிமைசஸ் ரிஸ்க், ஏன்னா ரிஸ்க் மினிமைசேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே எது ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ணணும், அதேமாதிரி ரிட்டர்ன் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்ட் சர்வீசஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஸ்பெஷலைஸ் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது சிறப்புமிக்க சேவைகள். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங், வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்சிங், லீஸ் ஃபைனான்சிங், ஃபேக்டரிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மர்ச்சன்ட் பேங்கிங், ஸ்டாக் லெண்டிங், டெபாசிட்ரி, கிரெடிட் கார்ட்ஸ், தென் ஹவுசிங் ஃபைனான்ஸ், புக் பில்டிங், இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் தவிர இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன். இதை பற்றி நான் ப்ரீவியஸ் செஷனில் வந்து பேசியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன். ஸோ இந்த மாதிரி ஏஜென்சிஸ்லாம் யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ, அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க மூலமாக தான் இந்த சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் இவங்களுக்கு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, மானிட்டரிங் போர்டு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா எக்கனாமிக் க்ரோத். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ஏன்னா ஓவரால் க்ரோத் ஆஃப் த எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்கு
இவங்களும் கவர்மெண்ட்டோட கைகோர்த்து நிற்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்க பார்க்கறதுனால ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் எக்கனாமி வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஏன்னா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகவே தான் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு, கார்பரேட்டுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுனால, அதாவது ஃபைனான்சிங் டிசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால இது வந்து ஓவரால் எக்கனாமி வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணுது. தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் நேச்சர் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஸோ என்ன மாதிரி பண்புகள் இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்டான்ஜிபிலிட்டி, நம்மளால் பார்க்க முடியாது. அதான் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து தே ஆர் இன்டான்ஜிபிள் இன் நேச்சர். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் பண்ணி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்ல ஒரு குட் இமேஜாகவும் இருக்கணும், அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து கிளைண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்க்கு வந்து அவங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து குவாலிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ்னஸ் ஆஃப் சர்வீஸை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கிரெடிபிலிட்டி வந்து பில்ட் பண்ண முடியும், அதே மாதிரி கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ண முடியும். செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஓரியன்டேஷன். ஏன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸோட நீட் என்ன அப்படிங்கிறத இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் த ஸ்டடி தான் அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னோவேட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வர முடியும். எது ரிலேட்டடாக அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு காஸ்ட், லிக்விடிட்டி, மெச்சூரிட்டி, ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்னால் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஷேர்ஸ், ஈக்விட்டி, டெட், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இதனால இவங்க வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் ஓரியன்டாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே கஸ்டமர் ஓரியன்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்செப்பரபிலிட்டி, அதாவது பிரிக்க முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ளையும் என்ன பண்ணணும்னா சைமல்டேனியஸாக இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் யாருக்கும் யாருக்கெலாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும். நமக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபார்ம்ஸ்க்கும் அவங்க கிளைண்ட்ஸ்க்கும் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து சைமல்டேனியஸாக கேரி அவுட் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னா, அதனால தான் இன்செப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிஷபிலிட்டி, நம்மளால ரொம்ப காலம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம்னா இமீடியட்டாக நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணணும், தே கேனாட் பி ஸ்டோர்டு. அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸோட ரெக்யூர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணிடணும். அதனால தான் சொல்கிறோம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எப்போவுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிசம், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மஸ்ட் பி டைனமிக் இன் நேச்சர். எப்போவுமே நம்ம கான்ஸ்டன்ட்லியாக ரீடிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் இருக்கும் எக்கனாமியில், அதே மாதிரி இந்த டிஸ்போசபிள் இன்கம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், லெவல் ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம சர்வீசஸையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஷுட் பி ப்ரோஆக்டிவ் நேச்சர். அதே மாதிரி அப்போ தான் அவங்களால நியூ சர்வீசஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தான் இந்த செஷனில் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.